ஸோ நேற்று சித்தூர் ஃபோர்ட்லேருந்து கிளம்புன உடனே நான் கொஞ்சம் ஈவினிங்லாம் ரைட் பண்ணேனா, ஸோ அதுக்கப்புறம் எந்த ஊரில் வந்தேன்னு தெரில. அந்த சுருன்னு ஒரு ஹைவேஸ் பிடிச்சேன். அண்ட் தென் அந்த ஹைவேஸில், ஸோ நம்ம ராஜஸ்தான்லாம் எப்படி கற்பனை பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி எக்ஸாக்டாக நான் கண்ணை பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிட்டி சைடு, ஸோ நார்மலாக நம்ம சிட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கோயம்புத்தூர் சிட்டி, மதுரை இந்த மாதிரிலாம் ஊர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. பட் அந்த சிட்டிக்கு அவுட்ருக்கிட்டே வந்துட்டிங்கன்னா, ஐ மீன் எக்ஸாக்டாக ஜெய்ப்பூர் தாண்டி வந்துட்டிங்கன்னா, ஸோ நம்ம இத்தனை நாள் நம்ம டிவியில் பார்த்தது, யூடியூப்பில் பார்த்துருப்போம்ல, ராஜஸ்தானாக டெசர்ட் ஏரியா எப்படி இருக்கும்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் நானும் பார்த்தேன். எங்கே பார்த்தாலுமே அந்த கோல்டன் சாண்டு. அண்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸாக பார்த்தது இந்த மிஸ்ட்டு தான். மேபி வின்டர்னால அப்படி இருக்கா. ஸோ இந்த மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரில, பட் ஆனால் ரொம்ப புதுசாக இருந்துச்சு அட்வென்ச்சர் பார்க்குறதுக்கு. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஹரியானா பார்டர், இதே ரோடு சேம் ரோடு அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன். ஒட்டகம் வெயிலில் இருந்தாலும் பார்த்துருக்கீங்க, பனியிலேருந்து பார்த்துருக்கீங்களா? அதுதான் கண்ணுக்கு அதிசயமாக இருந்துச்சுங்க. பாரு பனிக்குள்ள உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு ஜாலியாக. அது என்ன பண்ண முடியும் பனிக்குள்ள அதனால. ஸோ கைஸ் நான் ஒன்று எதுவும் ஹில் ஸ்டேஷன் இல்லை, இது வந்து ராஜஸ்தான் ஹைவேஸு. ஸோ ஒரு ஹைவேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நான் எப்படிலாம் ராஜஸ்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், 1% கூட அப்படிலாம் ராஜஸ்தான் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படியே கம்ப்ளீட்டாக, பிகாஸ் ஆஃப் வின்டர். ஸோ வின்டரில் இப்படி தான் இருக்கும். ஆனால் நான் எப்படி கேள்விப்பட்டேன், ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும், தண்ணி கூட கிடைக்காது, கடைக்கெல்லாம் அலையணும் அப்படி இப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கே தண்ணி தாகமே அடிக்க மாட்டேதே இந்த குளிர் காற்றுக்கு. அதுவும் இப்போ டைம் என்னென்னா 8 மணி ஆச்சு. ஸோ 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ மிஸ்ட்டு. நான் ஆல்ரெடி நான் 6 மணிக்கே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகி ரெடியாக இருந்து இப்போ சைக்கிள்லாம். ஸோ நம்ம சைக்கிளுக்கு வந்து இந்த டெயில் லைட் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலரு, இது மட்டும்தான் டக்குன்னு தூரத்துலேருந்து பார்த்தா எல்லாத்துக்கும் அட்ராக்டிவாக தெரியும். ஸோ கொஞ்சம் அதுனா டிஸ்டர்ப் பண்ணாமல் போவாங்க, இல்லைனா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க யாருன்னு தெரியாமல். ஸோ ஒரு மாதிரி லைட்டு, ஓகேவா? ஸோ இதான் வந்து என்னோடய லோ பட்ஜெட் லைட்டு. அண்ட் என்னென்னா இது போதும், நான் என்னென்னா 10 தானே போட்டிட்டுருக்கிறேன். இந்த குளிர் குளிரெலாம் நம்மளால ஸ்பீடாக சைக்கிளிங் பண்ண முடியாது. அண்ட் உள்ளன் க்ளோஸ், ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முன்னேக்கப்புறம் வாங்கணும்னு நினச்சேன். ஸோ அதான் இந்த உள்ளன் க்ளோஸ். சின்ன வயசில் எங்கள் அம்மா என்னை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க வின்டர் சீசன்லலாம், நல்லா ஃபுல்லாக பேக் பண்ணி ஸ்வெட்டர்லாம் போட்டு அந்த மாதிரி இப்போ நான் இருக்கிறேன். சேஃப்டியாக சைக்கிளிங் பண்ணணுன்னா எனக்கு ஏன்னா சீக்கிரம் ஷிவர் ஆயிரும். ஸோ அதனால் இதை இந்த செட்டப்லாம் போட்டுட்டு, அதுவும் இந்த ரோடை பாருங்களேன், ரொம்ப நேரமாக 10 தான் போயிட்டுருக்கிறேன். அண்ட் ஹெட்லைட் இருக்குது. ஸோ அன்றைக்கி நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு பிரைட்டான லைட்டு. ஸோ நமக்கு அந்த இண்டோரில் வந்து கௌரவ் ஜெயின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ கொடுத்தாரு. எப்படிலாம் எனக்கு வேலை செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. நான் அதெல்லாம் இல்லாமல் நான் டார்ச் லைட்டை கையில் வச்சுட்டு நான் ஓட்டிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு. என்னை விட முட்டாள் யாரையுமே பார்க்க முடியாது. என்னென்னா ஓவர் கான்ஃபிடென்ட் தான், சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு கிளம்பிடுவேன். அப்புறம் ஒவ்வொரு வழியில் தான் நமக்கு ஒவ்வொன்றும் கற்றுக்க முடியும். சில் அதெல்லாம் விடுங்க. இப்போ அந்த ரோடை பாருங்களேன், நான் இவ்வளோ நேரம் காமிச்சோம் பார்த்திங்களா, எனக்கு ஒன்றுமே தெரில. பட் ஆனால் நான் சைக்கிள் ஓட்ட ஒரு 10 மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இப்போ என் ஃபேஸ் தெரியுதுல, அந்த மாதிரி ஒரு 10 மீட்டருக்கு வந்து கிளியராக தெரியும். அண்ட் 10 மீட்டருக்கு அப்புறம் ஒன்றுமே தெரியாது. ஸோ மூவிங்கில் தான் நமக்கு ஒவ்வொன்றுமே தெரிய வரும். அண்ட் இந்த ஹெட்லைட் போடுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம். சீரியஸாக வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நான் இப்படிலாம் எதிர்பார்க்கவே கிடையாது. நான் 6 மணிக்கு எந்திரிச்சு நான் 3 மணி நேரம் சும்மா தான் உட்காந்துருந்தேன். 7 மணி 8 மணி நான் இப்போ தான் 8:30 தான் கிளம்புனேன். இன்னும் 8 ஆகலை, 8:30 அந்த மாதிரி ஆகுது. ஆமாப்பா, இவன் நிற்கிறத பாட்டு பங்க்கிலே இறக்கப்பட்டு இருந்தாடா டீ குடுறா அப்படின்னு சொல்லி டீ கொடுத்தாங்களா, பூஸ்ட் அப் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேன் சோட்டா பீம் லட்டு சாப்பிட்ட மாதிரி, எனக்குலாம் டீ குடிச்சதுன்னா அவ்வளோ பவர் ஆயிரும். நான் அப்புறம் எப்படின்னா எங்கேயாவது கிளம்பிடுவேன். சரி நீ நின்று ஒரு பிரச்சனை இல்லை. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் இது எப்போ கிளியர் ஆகும்ட்டு, மினிமம் 9:30 மேலே ஆகும்னாங்க. நான் ஈவினிங்குள்ளே நான் ஹரியானா பார்டரை பிடிச்சானும், இல்லைனா எனக்கு ராஜஸ்தான் ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி பார்க்க பார்க்க ஹரியானா எப்போ இருக்கு புதுன்னு தெரில. சரி போகலாம். ஏன் நெகட்டிவ்னா, இது நீ ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த சீனரியெலாம் ரசிக்கலாம், அந்த டெசர்ட்டும் சரி இதுவும் சரி 10 நிமிஷத்துக்கு ரசிக்கலாம். 11 நிமிஷம் அப்படியே உங்களுக்கு போர் அடிக்கிற ஃபீல் வந்துடும். உங்களுக்கு அந்த சைக்கிள் ஓட்டுற கண்டினியூட்டி மிஸ் ஆகிரும். அந்த ஸ்பீடு மிஸ் ஆகும், ஆவரேஜ் மிஸ் ஆகும், டைம் மிஸ் ஆகும் நிறையா. அது அப்படியே நம்ம அப்படியே அந்த பீம் டெம்ப்ளேட் மாதிரி தான் அப்படியே பார்த்துக்கிட்டே கிடப்போம். பட் ஆனால் இது பாருங்கள், ஸோ இந்த லைட்டை வச்சு தான் கொஞ்சம் நான் ஒரு இன்னும் கொஞ்சம் தைரியமாக ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அண்ட் ஓட்டும் போது இப்படி இந்த ஸ்கார்ஃப்,
ஸோ பக்கா செட்டப்பில் போயிட்டுருக்கிறேன். இங்கே வர லாரி கூட உங்களுக்கு எப்போனா ஓரளவுக்கு ஒரு 5 மீட்டர் முன்னாடி வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். தெரியுதா? தெரியுமான்னு தெரில. இதுதான் சைக்கிள் செட்டப்பா, தெரியுதா? லைட்டு அந்த ஆரஞ்சு கலர், இது அண்ட் ப்ளஸ் இது, இது மூணு வச்சுட்டான். இதை மூணு வச்சுட்டு இவ்வளோ தெரியுமா சைக்கிளிங் பண்ணிட்டுருக்கிறேன். சில், கேர்ஃபுல்லாக தான் இருக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போயிட்டு நான் சொல்கிறேன், இது எப்போ கிளியர் ஆகும்னு தெரில, பட் ஆனால் சேஃப்டியாக போகணும். ஸோ இந்த ஹைவேஸில் வந்து நிறைய பேர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, கூகுள் மேப் பார்க்காம இல்லை யார்ட்டையும் ரூட்டு விசாரிக்காமல் நீ லெஃப்ட்டு ரைட்டு எடுத்துட்டேன்னா நீ தொலைஞ்சு போயிடுவேன். ஏன்னா இங்கே ஒரு சில பேர்த்துக்கு நம்ம பேசுகிறது புரியும் அந்த இங்கிலீஷ் வந்து, மத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த டீப் ராஜஸ்தானி. ஸோ இவங்களுக்கு வந்து ஹிந்தி ராஜஸ்தானி லாங்குவேஜ் இது மட்டும்தான் மேக்ஸிமம் தெரியும். ஸோ என்னென்னா நமக்கு அட்ரஸ் கேட்குறது கொஞ்சம் பிரச்சனை, ப்ளஸ் என்னென்னா நம் ஹைவேஸை மிஸ் பண்ணிட்டோன்னா நம்ம தொலைஞ்சு போயிட்டோன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான், ஏன்னா இங்கே ப்ராப்பராக எதுவும் விசாரிக்க முடியாது. பட் ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நீ லெஃப்ட் ரைட்டில் தான் மிஸ் ஆகி போயிட்டேன்னா உனக்கு வந்து ரோடு இருக்காது, வெறும் மண்ணு மட்டும் தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த இடத்துல ரோடு இருக்கும், பட் ஆனால் அடிக்கிற எப்போவுமே அடிக்கிற காற்றுக்கு என்ன ஆகும்னா அது அங்கங்கே மண்ணு மண்ணாக மறைச்சிருக்கும். அது நானும் பார்த்தேன் நிறைய இடத்துல. அந்த இடத்துல என்னால் சைக்கிள் ஓட்ட முடியாது. ஸோ நான் சைக்கிளை தள்ளிட்டு தான் போவேன் அந்த பக்கம். ஒரு ரொம்ப டிஃப்ரென்ஸில் ஒரு 10 மீட்டர் சைக்கிளை தள்ளுவேன், ஏன்னா அந்த மண்ணில் வந்து இந்த ரோட் பைக் ஓட்ட முடியாது. ஆனால் இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, நான் லெஃப்ட்டு ரைட்டு எடுத்துக்க தேவையே இல்லை, ஏன்னா இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாகவே ஹரியானா தான் போகுது. ஸோ இந்த ஹைவேஸ் நம்ம பிடிச்சிட்டா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஹரியானா போயிடலாம். ஸோ அது ஒன்று தான் கான்செப்ட்டு. இன்கேஸ் நமக்கு ஏதாவது சுற்றி பார்க்கணும், இல்லை லெஃப்டில் ரொம்ப டெசர்ட்லலாம் நடுவில் போய் நின்னா எப்படி இருக்கும், அந்த ஃபீல் கிடைக்கும் எக்ஸாக்டாக, அந்த லைஃப் ஆஃப் ராமன்னு அந்த விஜய் சேதுபதி பாட்டில் இருக்கும்ல. ஸோ டெசர்ட்டில் மண்ணெல்லாம் எப்படி பறக்கும் அதை நான் ரியலாகவே நிறைய இடத்துல பார்த்தேன். எப்படின்னா அது ஒரு சுழல் காத்தங்க அடிக்கும், அது லைட்டாக மூஞ்சிலலாம் மண்ணும் பறந்துட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் புது எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனால் எனக்கு லைஃப்பில் இதான் ஃபஸ்ட் டைம் கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 11 மேலே ஆச்சு, இன்னுமே இந்த மிஸ்ட் எதுவுமே போகல. நானும் சரி மிஸ்ட்டு போனதுக்கப்புறம் சாப்பிட்லாம் சாப்பிட்லான்னு ஒவ்வொரு கடையாக தாண்டிட்டு இருக்கிறேன். ஆ, இது போகிற மாதிரி தெரில. அடுத்ததான் கடையை பார்த்தா நின்ற வேண்டியதுதான். 10 மீட்டருக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் சுத்தி மிஸ்டா தான் இருக்கும். என் முன்னாடி வெறும் வெயிட் மட்டும்தான் தெரியுது, ஒண்ணுமே தெரியல. வணக்கம் நான் மாப்பிள்ள, ராஜஸ்தான்ல இருந்து. அந்த மாதிரிதான் இங்க பாருங்களேன் ஏரியாவை. இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க, இதுல உங்களுக்கு பர்ஃபெக்டா தெரியுதான்னு தெரியல. எப்படி சொல்றது, இங்க வரைக்கும் வந்துருச்சு, இங்க வர மாட்டேங்குது. விசுவரம் போட்டு படம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த படத்தில் கமல்ஹாசன் வந்து ஜிஹாதிஸ்க்கு ட்ரைனிங் கொடுப்பேன் பார்த்தீங்களா, அந்த ஆப்கானிஸ்தானில் ஒரு ட்ரையான ஒரு ஏரியாவில். எக்ஸாக்டாக 90% அதே மாதிரி தான் ராஜஸ்தான். ஐ மீன் நான் ட்ராவல் பண்ண ரூட்டில். ஸோ நான் ஜெய்ப்பூர் சிட்டி வரைக்கும், அந்த சித்தோர் ஃபோர்ட்லேருந்து ஜெய்ப்பூர் சிட்டி வரைக்குமே ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் சரியான அழுத்து. ஏன்னா அது ரோடு என்னை எதையுமே டிஸ்ட்ராக்ட் ஆகவில்லை. ஸோ அந்த கண்ணை மூடிட்டு நான் அந்த ரோட்டை பார்த்து அழுதிக்கிட்டே இருந்தேன் சைக்கிள் ஓட்டிட்டு. செம்ம என்ஜாய் பண்ண லைஃப்பை, வாழா என் வாழ்வே வாழவே தான் ஒவ்வொரு நிமிடமும். ஸோ அந்த ரோட்டிலலாம் செம்மையாக அழுத்தினா. அப்புறம் ஜெய்ப்பூர்லேருந்து சிகார்னு ஒரு ரோடு, ஸோ அது இந்த ஹைவேஸு. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் இன்னும் ரத்தன் நகர், அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் போனோம்னா ஹரியானா. ஸோ நம்ம இன்னொரு ஸ்டேட்டு போயிடலாம். என்னடா சர்வுருன்னு அழுத்துற நினச்சிக்காதீங்க, நடுவில் நான் நிறையா வீடியோ எடுக்கிறது இல்லை. என்னென்னா நான் என்னையுமே மறந்து சைக்கிள் ஓட்டுறேனா. ஸோ என்னால் டக்குன்னு இதை வந்து நம்ம யார்ட்டையாவது காட்டணும், கேமரா எடுத்து நம்மளை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பர்சன் கூட மைண்டில் யோசிக்க வராது. ஸோ அதனால தான் நான் எதுவுமே வீடியோ எடுக்கிறதில்ல. அண்ட் ப்ளஸ் என்னென்னா, நான் ராஜஸ்தான் வந்துட்டு சரி எதுவுமே காட்டலன்னா உங்களுக்கு அப்புறம். ஸோ அதனால தான். ஸோ பாருங்கள், மரியானில் மரியானுங்கிற பாருதுன்னா ஜிஹாதி ஸ்ட்ரைனிங் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ எக்ஸாக்ட்லி அதே தான். இங்கே நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் பார்த்தாலுமே அது இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும், ஃபார்ம் ஹவுஸுன்னு இருக்கும். அங்கே பாருங்க, நான் ஒரு மாசாச்சேலாம் பார்த்தேன் ஃபார்ம் ஹவுஸ். நம்ம எங்கே ஃபார்மு, வெறும் ஹவுஸ் தான் இருக்குது அந்த பக்கம். ஸோ இது என்னென்னா, அந்த சாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் காட்டுறேன். நம்ம வீடு கட்டுற மண் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த கலரில் இருக்கும் மண்ணெல்லாம்.
அண்டு ரொம்ப ஒரு ரையான லேண்டிங். அது எக்கு தப்பாக இந்த மண்ணுக்குள்ளே இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ தெரியுது அவங்க வரும். ஸோ இந்த மண்ணு தான் இது எப்படின்னா, நம்ம வீடு கட்டுற அந்த மண், கடல் மண் சொல்லுவாங்களா, அந்த மண்ணு, அந்த மண் கலரில் தான் ஃபுல் மண்ணுமே. அண்டு சும்மா கேஷுவலாக நம்ம ரைட் எடுத்து சரி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் சைக்கிள் உள்ளே விட்டிங்கன்னா டயர் மாட்டிக்கும் அந்தளவுக்கு திக்கு, உள்ளே அப்படியே இறங்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு ட்ரையான ஒரு லேண்டு. ஏன் நல்ல நேரம், நான் வின்டரில் வந்தனால பிரச்சனை இல்லை, சம்மர்லலாம் வந்திருந்தேன்னா இங்கே அடிக்கிற காற்றுக்கு மண்ணெல்லாம் மூஞ்சியில் தான் இருந்திருக்கும். ஸோ ஒரு ரொம்ப ஒரு ட்ரையான லேண்டு. பரவாயில்ல, வின்டரில் வந்தனால ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, பாருங்கள் இன்னும் சன் கூட மேலே வரல. இப்போ வரைக்குமே எனக்கு எப்படி இருக்கிற கிளைமேட், நான் அந்த ஏர்லி மார்னிங்கில் சைக்கிள் ஓட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் அதை கழட்டுறதே இல்லை. இப்போ மணி என்னென்னா 12:00. ஸோ இப்போ தான் இது கொஞ்சத்துக்கு முன்னே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். ஸோ அந்த 12:00 எப்படின்னா இன்னுமே அது எப்படி சொல்கிறது, இன்னும் வெயிலே வராமல் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது. பரவாயில்ல, ஆனால் அந்த குளிர் காற்றுக்கு பார்த்தீங்களா, அது ஒன்று தான் நம்மளை இன்னுமே ஹெல்த்தியாக ஓட்ட வைக்கிது. ஸோ நமக்கு வெயில் அடிச்சிருச்சுன்னா வெயிலில் சைக்கிள் ஓட்டிடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ரொம்ப தண்ணி தாகம் அடிக்கும், சீக்கிரம் சீக்கிரம் டீஹைட்ரேட் ஆகும். பட் ஆனால் இந்த குளிர் காற்றுல ஓட்டும்போது என்னென்னா உங்களுக்கு சீக்கிரமே தண்ணி தாகம் அடிக்காது, நீங்கள் என்னென்னா ஹெல்த்தியாகவே ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் டைம் போகிறதே தெரியாது, ஒரு மணி நேரமெல்லாம் எப்படி போகுதுன்னு தெரியல. எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ என்ஜாய் பண்ணி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ சைக்கிள் ஓட்டுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சு. எங்கடா கூப்பிட்டு போய் சுற்றி காட்டுன்னு போய் தெரிய மாட்டேன்னு நினச்சிக்காதீங்க, நீங்கள் எங்கே பார்த்தாலுமே இங்கே இப்படி தான் இருக்கும். ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த செடி. ஸோ இங்கே இருக்க ஸ்டார் ஹோட்டலு, பெட்டி கடை, ஒவ்வொரு டீ கடை, வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ரோட்டில் எதுக்கு அப்படி செத்து கிடக்குன்னு தெரில, ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு நாயோ இல்லை ஒரு ஆடு இல்லை ஒரு மாடு இந்த மாதிரி தான் ஒன்று செத்துக்கிட்டே இருக்குது. லைவாக பார்க்கல ரோட்டில், சரி அது தூக்கி போடக்கூட எவனுக்கும் டைம் இல்லையா, இல்லை இங்கே இருக்கிற கார்பரேஷனுக்கு அது என்னென்னு தெரில, அப்படியே இருக்குது. இப்போ நான் ஒரு கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுறேன்னா அங்கே ஒரு மாடு செத்து கிடக்கும், பாவமாக இருக்கும். அடுத்து ஒரு கிலோமீட்டரில் இன்னொரு நாய் செத்து கிடக்கும். இங்கே என்ன லாரிக்காரனுக்கு என்ன ரேஸ் வைக்கிறானுங்கன்னு தெரில. பட் ஆனால் ஹைவேஸில் இது இருக்கிற சகஜம். ஏன்னா இப்போ நான் அந்த 2300 கிலோமீட்டர் நான் ஓட்டும்போது எத்தனை நாய் செத்து பார்த்தேன் தெரியுமா, அது யார் அது எப்படி, அதுக்கே அஞ்சு அறிவு தான். அதுக்கு என்ன தெரியும், லாரி வருது நம்ம ஸ்லோவாக போகணுன்ட்டு, அது பாட்டுக்கு ஸ்பீடாக போயிட்டுருக்கும். பாவமாக இருக்கும் ஒவ்வொரு நாய் சாகும் போதும், அதோடய விதி அவ்வளோதான் போல, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அண்ட் தென் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் அந்த சித்தூர் ஃபோர்ட்லேருந்து இந்த ரோட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ 350 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணியிருப்பேன். அந்த 350 கிலோமீட்டர்ஸ்லையுமே ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸு, ஒரு சைக்கிளிஸ்ட்க்கு எப்படிலாம் ரோடு வேணுமோ அப்படி இருக்குது ரோடு. ஸோ நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாட்டு சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லைனாலுமே அவ்வளோ அழகாக சைக்கிளிங் பண்ணலாம். ஈவன் நான் பிகினர் தான், ஸோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்கிறேன்னு வச்சுக்காதீங்க. பட் ஆனால் எனக்கு நான் தோன்றதை வச்சு சொல்கிறேன், இங்கே நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நான் எனக்கு தோன்றதை வச்சு தான் சொல்கிறேன். இதெல்லாம் பெரிய எக்ஸ்பர்ட் சொல்கிறோம் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் சைக்கிளிஸ்ட்டுக்கும் நான் சொல்கிறதுக்கும் 99% வித்தியாசம் இருக்கும். அவங்களோட ஒரு வேக்கும் என்னோட வேக்கோ எதுவுமே ஒத்து போகாது. நான் எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு இப்படி ஓட்டுறது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் டைமுக்கு சாப்பிட மாட்டேன், எப்படி சொல்கிறது, எனக்குன்னு ஒரு பிளான் இருக்காது. ஓட்டணுமா ஓட்டுவேன், நிற்கணுமா நிற்பேன், கத்தணுமா கத்துவேன், அவ்வளோதான் நான். எனக்கு இந்த ப்ரொஃபஷனல் சைக்கிளிஸ்ட் மாதிரிலாம் எனக்கு ஓட்ட தெரியாது. ஆனால் அவங்களுக்கு நான் ஓட்டுவேன், அந்த நான் கான்ஃபிடென்ட் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு 100 கிலோமீட்டர் ஓடி ரெஸ்ட் எடுக்கிறாங்களா, நான் 150 கிலோமீட்டர் ஓட்டிட்டு கூட ரெஸ்ட் எடுப்பேன். அந்த எபிலிட்டி எனக்கு நிறையவே இருக்குது. ஏன்னா எனக்கு எப்போதுமே அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் சைக்கிளிங்கில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். மித்த விஷயத்துலலாம் ரொம்ப ஷை டைப்பு இன்னசென்ட்டு அதை நானே சொல்லிக்குவேன். பட் சைக்கிளிங்கில் நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் தான் ஹீரோ, என்னை தாண்டி யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்டில் தான் என்னால் சைக்கிளிங் பண்ண முடியும். அது நான் ஏன்டா இவ்வளோ சீனாக நீ ஏன் சொல்லிக்கிற அப்படின்னா, ஏன்னா அது எப்படி சொல்கிறது, அந்த படத்தில் சொல்கிற மாதிரி, ஏன்னா என்னால் முடியும். ஸோ அது ஒன்று தான். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ 2300 கிலோமீட்டர் நான் வீட்டிலேருந்து நான் ஓட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, எனக்குள்ளே நிறையாவே சேஞ்சஸ். என் பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிடுச்சு, நான் ஃபுல்லாமே சைக்கிளிங்கில் இன்வால்வ் ஆகிட்டேன். இனி நானே நினச்சாலுமே என்னால் ஸ்லோவாக ஓட்டிட்டு நீட்டாக பிளான் பண்ணி அப்படிலாம் எனக்கு போகவே முடியாது. அது ஒரு மாதிரி ட்ராக்கில் போயிடணும். திருப்பிலாம் நம்ம ஸ்கெட்சு போட்டு நீட்டாக ஓட்டி கதையே இல்லை. என்னென்னா இங்கே சன்ரைஸும் சரி சன்செட்டும் சரி எதுவுமே நம்ம கையில் இல்லை. எப்போனா
பத்து மணிக்கு மேலே தான் சண்டை ஈஸியாக ஆகுது. சொன்னால் நம்புவீங்களா இல்லையான்னு தெரில. இப்போ வரைக்குமே உங்களுக்கு கிளைமேட் இப்போ 12 மணி ஆகுது, உங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியுதா வெயில் அடிக்கிற மாதிரி தெரியுதா? சுத்தமாக இல்லை. ஏன்னா எனக்கு இன்னும் அந்த குளிர்காத்து அடிச்சுட்டு இருக்கு, மூக்கில் அப்படியே சில்லுன்னு ஒரு ஃபீலு. ஸோ சன்செட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஆயிரும். என்னடா 5 மணிக்கெலாம் இப்படி இருட்டாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குன்னு நான் ரூம் தேட ஆரம்பிச்சிருவேன். ஸோ அப்படியே போகுது, ஒரு மாதிரி வித்தியாசமான வாழ்க்கை. ஆனால் சீரியஸாக ராஜஸ்தான் என்னோட லைஃப்பில் ஒரு புதுசாக நான் பார்க்குற ஒரு விஷயம் ராஜஸ்தானுங்கிறது. நான் கேள்விப்பட்டிருப்பீங்களா டெசர்ட்லலாம் மண் எப்படி இருக்குமோ அதே தான் எக்ஸாக்டாக. பட் ஆனால் இங்கே என்னென்னா டெசர்ட்லேயே கொஞ்சம் ரோடு போட்டு கொஞ்சம் பில்டிங் பில்டிங்காக வச்சு வீடெல்லாம் கட்டி அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டினா எப்படி இருக்குமோ எக்ஸாக்டாக அதுதான் ராஜஸ்தான். ஸோ நான் அந்த தார் டெசர்ட்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ராஜஸ்தானோட இன்னொரு சைடில் இருக்குது, நம்ம ராஜஸ்தானோட இன்னொரு சைடில் இருக்கிறோம். எதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறோன்னா அதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. எதெல்லாம் பரவாயில்ல, அப்படி அது அப்படி இருக்கிறது நல்லதான். ஏன்னா நம்ம டெசர்ட்லேயே நம்ம சைக்கிளிங் பண்ணுறோம்ன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக உங்களுக்கு அந்த போர் அடிக்கிற ஃபீல் வந்துடும். இந்த ரோடுமே எனக்கு எக்ஸாக்டாக அப்படி தான். நான் இதில் ஓட்ட ஓட்ட எனக்கு எப்படி இருக்குன்னா, என்னடா எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு. ஒரு உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஜெய்ப்பூர் சிட்டி தவிர மித்தபடி ராஜஸ்தானில் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும்.